இப்போ நம்ம மெயினா என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ராஜா எப்படி அவரோட 12 வைஃபை மேனேஜ் பண்ணாரு அப்படினு சொல்லிட்டு இதுதாங்க லேடிஸ் அபார்ட்மெண்ட். இப்போ ஒரு சின்ன விளையாட்டு விளையாடலாமா? நான் வந்து எங்க இருக்கேன் அப்படினு சொல்லுவேன் இப்போ. அதுக்கப்புறம் வந்து ஒரு பாட்டு பாடி காட்டுவேன். நீங்க நம்ம இப்போ எங்க போறோம் அப்படினு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். உங்கள் மைண்ட் வைஸ் இருக்கும், அடே அதான் தம்ப்நெயில்லையும் டைட்டில்லையும் போட்டுட்டெல்லாம் என்ன இடம்னு ஒன்று என்ன ஒன்று புசு கேட்குது அப்படின்னு. பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுங்கப்பா, கண்டென்ட்டை ஓட்டணும்ல. சரி, இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் பிங்க் சிட்டியில் இருக்கேங்க. இந்த ஊரை வந்து க்யூட்டாக பிங்க் சிட்டி அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா இதோட ஒரிஜினல் சிட்டிக்கு போயிட்டிங்கன்னா எல்லாமே பிங்க் கலரில் இருக்கும். அதனால் இந்த ஊர் பேர் பிங்க் சிட்டி அப்படின்னு வாங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்றத பாட்டில் சொல்லணும்னா சிகப்பு டோலாக்கு குலுங்குது குலுங்குது தான அந்த காதல் கோட்டை படத்தில் வர ஒரு சூப்பரான லொக்கேஷனுங்க. சிகப்பு டோலாக்கு குலுங்குது குலுங்குது எங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. டைட்டில் பார்த்து கூட கமெண்ட் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ வணக்க மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன், நீங்கள் எல்லோரும் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். போகலாமா? சூரிய வெளிச்சத்துக்காக இந்த பக்கம் நடந்து வந்தேன், போக வேண்டியது அந்த பக்கம் இருக்குது. பின்னாடி சூரியன் இருக்கனால டார்க் அவுட் ஆகிடும், அதனால் எவ்வளோ வந்து வீடியோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது பாருங்கள். உங்களுக்கு ஜெய்ப்பூரில் ரோட்ஸ் தான் வந்து சும்மா தாறுமாறாக இருக்குங்க. நல்ல பெரிய பெரிய பிளான்டு சிட்டியாக மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஜெய்ப்பூர். அப்புறம் பஸ்ஸில் கூட ஒரு லேடி கண்டக்டர் செம்மையாக பண்ணிகிட்டு இருக்காங்களே இங்கே ஜெய்ப்பூரில். நம்ம ஊரோட லைட்டாக காஸ்ட்லி மாதிரி தான் தெரியுது பஸ்ஸு, ஆனால் கரெக்டாக எப்படின்னு தெரியல, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் எல்லாருமே என்னை கலாச்சிட்டு இடம் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நம்ம இப்போ போகிறது வந்து ஆம்பர் பேலஸுக்கு போகிறோம். இந்த காதல் கொட்டை படத்தில் அஜித் வந்து அந்த யானை மேலே ஆடிக்கிட்டே போவார் பார்த்தீங்களா, அந்த ஃபோர்ட்டு தான். ஜெய்ப்பூர்லேயே இல்லை ராஜஸ்தான்லேயே கூட சொல்லலாம், ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃபோர்ட்டுங்க இது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் சிட்டியில் கொஞ்சம் தூரங்க, ஒரு 10 கிலோமீட்டர் பக்கம் வரும். கரெக்டாக கேட்டிங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு பஸ் வசதி கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு வாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க, பஸ் வசதியெலாம் நிறைய இருக்குது. நீ இங்கே சிட்டியில் எங்கே இருந்தாலுமே மகாராஜா காலேஜ் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துருக்காங்க. இங்கேருந்து ஏசி பஸ் AC1 அப்படின்னு சொல்லிட்டு ரூட் நம்பர் வந்து நேராக ஆம்பர் பேலஸ்க்கே நம்மளை கூப்பிட்டு போகுதான். வரச்சு அப்படியே ஜல்மஹல் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துடலாம். ஒரு வழியாக பஸ்ஸு கிடச்சிருச்சிங்க. செம்ம வெயிட்டிங் டைம், கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணியிருப்பேன். அதுவும் இந்த ஊரில் பஸ்லாம் இல்லை, நடு ரோட்லேயே தான் ஓட்டிக்கிட்டு போகிறானுங்க, நிற்கவே மாட்டானுங்க. கை காட்டினா மட்டும்தான் நிற்பாங்களாம் ஸ்டாப்பிங்கில், அந்நியாயம் பண்ணுறீங்கடா அப்படின்னு தான் இருந்துச்சு. கையை போட்டு இதே மாதிரி தான், அந்த பக்கம் ரெட் பஸ் நிற்கிது, இந்த பக்கம் ரெட் பஸ் நிற்கிது, கையை போட்டு நடு ரோட்டில் பூந்து ஏறின வண்டியில். இங்கே டிக்கெட் ஒரு 25 ரூபா தாங்க, ட்ராவலிங் டைம் ஒரு அரை மணி நேரத்துக்கு பக்கம் இருக்கும். பார்ப்போம் வாங்க எப்படி போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் பஸ்ஸு சூப்பராக இருக்குது, ஏசி பஸ் 25 ருபீஸ் ஓகே தான் ரேட்டு. இங்கே பாருங்கள் டெக்கரேஷன்லாம் தரமாக இருக்குது. கிலோமீட்டர் ஒரு 8-9 கிலோமீட்டர் வரும், செட்டில் ஆகும். இப்போ நம்ம ஆம்பர் ஃபோர்ட் வந்தாச்சுங்க. இங்கே வந்தப்புறம் நம்மளுக்கு வேறு லெவல் சர்ப்ரைஸு. இன்றைக்கி மார்ச் 30ஆம் தேதிங்க. மார்ச் 30ஆம் தேதின்றது ராஜஸ்தான் டேவா. அதனால் ராஜஸ்தான் டே அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராஜஸ்தான் உருவான நாள் இன்றைக்கி தானே 1949. 1949 முன்னாடி ஜோத்பூர், ஜெய்ப்பூர், பிக்கானர், ஜெய்சல்மேர் இந்த 4 ஸ்டேட்டும் தனித்தனியாக இருந்துச்சான். 1949 இதெல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் உருவாச்சா. அந்த நாள் இன்றைக்கி எனக்கே இப்போ தாங்க தெரியும் இது. ஸோ இன்றைக்கி நம்ம ஜெய்ப்பூரில் இருக்க எந்த மானுமெண்ட் போனாலும் டிக்கெட் ஃப்ரீ 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 அப்படின்னு. ஏன்னா இவ்வளோ சந்தோஷப்படுறேன், டிக்கெட் தானடா ஃப்ரீ அப்படின்னா. எப்பா கொஞ்சம் இருந்தனாலப்பா, ஒரு ஒரு இடத்துலையும் 100 ரூபா 200 ரூபா 50 ரூபான்னு கட்டணும், இன்றைக்கி ஃபுல்லாக ஃப்ரீங்க. வாங்க பரபரன்னு போயிட்டு இன்றைக்கி எவ்வளோ மானுமெண்ட் பார்க்க முடியுமோ அவ்வளோத்தையும் பார்த்து முடிச்சிடுறோம். நானே எதிர்பார்க்கல, இங்கே வாசலில் வந்தால் ஒருத்தர் சொன்னார் இன்றைக்கி எல்லாமே ஃப்ரீப்பா அப்படின்னு. அடம் கொப்பம் அவனே, இது காலையிலே தெரிஞ்சுன்னா 5 மணிக்கெலாம் அலற வச்சு கிளம்பிருப்பேன் இடம் எல்லா இடத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஆம்பர் பேலஸ் வந்தாச்சுங்க. இதான் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். நீங்கள் மேலே வரைக்கும் போகிறதுக்கு 3 சூப்பரான வழி இருக்குங்க. ஒன்று வந்து காதல் கோட்டை அஜித் ஸ்டைலில் சிகப்பு டோலாக்கு குழுங்குதுன்னு பாட்டு போட்டுக்கிட்டு யானையில் போகலாம், யானை சவாரி. ரெண்டாவது ஜீப் சஃபாரி, மூணாவது கால் சஃபாரி, அதாவது நடராஜா சர்வீஸ். நம்ம இதில் போவோன்னு உங்களுக்கே தெரியும்.
வாங்க போலாம். நீங்க நடந்து வரணும்னா பஸ் விட்டு இறங்கணும்னா ஸ்ட்ரெயிட்டா இப்படி வந்துடலாங்க. ஜீப் வேணும்னா கொஞ்சம் முன்னாடி போய் அங்க போனோம். யானை வேணும்னா இன்னும் நல்லா அந்த எண்டுக்கு போனோங்க. அங்க தெரிது பாத்தீங்களா நாலு யானை நிக்குது. இப்போ நீங்க நடப்பாதையில் இப்படி ஏறி வந்தீங்கன்னா அங்கங்க உங்களுக்கு யானை பாதையில இது வந்து விட்டுரும். இதுதான் வந்து யானை பாதை. அப்படியே நேரம் மேல போகும். பட் நீங்க இதுல போத்தவையில மறுபடியும் நம்ம திருப்பதி மாதிரி தான் பஸ் ரூட் இல்லாம பட்டு பட்டு நீங்க ஸ்ட்ரெயிட் நடப்பாதை ரூட் எடுத்துக்கலாம். வேகமா போயிடலாம். இந்த ரூட்டில் யானையில் வந்தால் செம ஃபன்னாக இருக்குங்க. நம்ம வந்துட்டோம் அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் போட்டிக்கிட்டோம் வந்தாச்சு. மேலே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் பக்கம் ஏறி வந்தீங்கன்னா போதுங்க, என்ட்ரன்ஸுக்கு வந்துடலாம். இந்த பிரம்மாண்டமான என்ட்ரன்ஸுங்க. இதுக்குள்ளார இந்த சைடு ஃபோர்ட் இருக்கும். எப்பரா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. ஃபேமிலியோடு வந்திருக்கேன். வாங்க போய் பார்ப்போம். இந்த வைபஸ் ஏறுங்க. ராஜஸ்தான் வாங்க, சந்தோஷமாக போங்க. இப்படி அழகாக வந்து அந்த இடத்துல ட்ராப் பண்ணுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது மேலே வர கொஞ்சம் டைம் ஆகும். பட் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் கண்டிப்பாக இது. ஐயோ அந்த ராஜஸ்தானி மியூசிக்குக்கும் இதில் வரதும் அந்த ஒரு வைப்பு வருது பாருங்க. சான்ஸே இல்லைங்க. இந்த ராஜஸ்தானி டேவை இவங்க லோக்கலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் திவாஸ் அப்படின்றாங்க. உங்களுக்கு என்ன ஒரு லக்கோ தெரில, இன்றைக்கி ஃபுல் ஃப்ரீயாக அமைஞ்சு போச்சு. அப்படி நீங்கள் நார்மல் டேயில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தாங்க டிக்கெட் கவுண்டர் இருக்கும். அடல்ட்டுக்கு 100 ரூபா, 7 வயசு கீழே இருக்க சில்ட்ரனுக்கு வந்து ஃப்ரீ. இதே வந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு காமிச்சிங்கன்னா வெறும் 10 ரூபா தாங்க டிக்கெட்டு. வாங்க மேலே போகலாம். இந்த ஃபோர்ட்டோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1592 காலத்தில் மான்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா இதை ஆரம்பிச்சிருக்காருங்க. அதுக்கப்புறம் ஒரு 100 வருஷம் இந்த ஃபோர்ட்டை ஃபுல்லாக டெவலப் பண்ணி கட்டி ஜெய்சிங் காலத்தில் இந்த ஃபுல் ஃபோர்ட்டும் கட்டி முடிச்சிருக்காங்க. இது சின்னதெல்லாம் இல்லைங்க, சரி பெரியான ஃபோர்ட்டு. கீழே ஒரு கோவில் இருக்குங்க, நம்ம பார்வதி அம்மாவோட கோவில். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பார்ப்போம். இது தாங்க மெயின் கோட்டை இந்த இடத்துல. இது வந்து ஒரு பீப்புள்ஸ் ஏரியா அப்படின்னு வாங்குங்க. அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜாவோட அரசபை அந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கிற அந்த தீர்ப்பு தர இடத்துலலாம் பீப்புள் அலவுடு. இந்த கோட்டையில் ஜெய்சல்மேர் கோட்டையில் மட்டும்தான் அதெல்லாம் அலவுட் பண்ணுவாங்க. இங்கே ஃபுல்லாக பீப்புள் உட்காந்துக்கலாங்க. உள்ளே வந்து மந்திரிங்க உட்காருவாங்க, அந்த எண்டில் ராஜா உட்காந்துருப்பாராம். எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இந்த ஃபோர்ட் வந்து ராஜ்புட்ஸ் முகல் ஸ்டைலுங்க. அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜபுத்திரர்கள் நம்ம டே ஒன்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, இது ராஜ்புட்ஸ் அண்ட் முகல் ஸ்டைல்னு சொல்கிறது ஏகப்பட்ட எக்ஸாம்பிளுங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த டபுள் கலர் தான். இந்த ஒயிட் கலர் வந்து முகல்ஸ் அதாவது முஸ்லீம் ஸ்டைலையும், இந்த ரெட் கலர் வந்து ஹிந்து ஸ்டைலையும் சொல்கிற மாதிரி இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு சூப்பரான மேட் இருக்கா, நம்ம அங்கே போய் பார்ப்போம். இதோட இந்த குவாலிட்டி பாருங்களேன், அப்படியே தொட்டாலே வழுக்கிட்டு போகும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மார்பிள் குவாலிட்டி இந்த ஜெய்ப்பூரில் உங்களுக்கு கிடைக்குங்க. தாஜ்மஹால் கட்டின மார்பிள் கூட ஜெய்ப்பூர்லேருந்து எடுத்துகிட்டு போனதுதான் சொல்லுவாங்க. ஜோதா அக்பர் அசீம் சைஷா ஷனிஷா வாழ்க வாழ்கவே. ராஜ்புட் முகல் ஸ்டைலுக்கு ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஜோதா அக்பர். நான் அந்த படம் பார்த்துருக்கேனே ப்ரோ அப்படின்னு சொல்லாதீங்க, அது உண்மையான கதைங்க. ஜோதா பாய் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்புட்ஸில் ஒரு குவீன் இருந்திருக்காங்க, அதாவது ஒரு ராஜாவோட பொண்ணு இருந்திருக்காங்க. அவங்க பொலிட்டிக்கல் ரீசனுக்காக அக்பருன்ற ஒரு முகல் கிங்கை வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த கதை பேர் தான் ஜோதா அக்பர். அந்த மாதிரி தான் இந்த ஃபோர்ட்டுக்கும் முகலாய ராஜபுத்திர ஸ்டைல் வந்தது. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இருக்க பாருங்கள். மேலே வந்து அந்த டாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முகல் ஸ்டைலில் இருக்கும். அந்த பில்டிங் மேலெலாம் கூட அப்படி இருக்கும். ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் விநாயகரோட பிக்சர் இருக்கும். அந்த டாம் முஸ்லீம் ஸ்டைல் நீங்கள் எல்லா மசூதிலையும் பார்க்கலாம். உள்ளே இருக்கிறது விநாயகரோட ஸ்டாச்சு, அதாவது அந்த பெயிண்டிங். இதோட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளோட முஸ்லீம்ஸும் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று கண்ணுக்குள்ளே மண்ணுன்னு சொல்கிறதுக்கு என்னங்க வேணும். ஆ இதை விட்டுட்டு சண்டை போடுறாங்களாம் சண்டை. ஆ பிச்சு விடுவோம் பிச்சு. நம்ம எல்லாம் ஒன்று, ஒன்றுக்குள்ளே கண்ணு, கண்ணுக்குள்ளே மண். இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பண்ணுறவங்களாம் இங்கே வந்துருங்கப்பா, உங்களுக்கு கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. இதெல்லாம் பாருங்களேன், இதுக்குன்னே டிசைன் பண்ணி கட்டின மாதிரி இருக்கும் ரீல்ஸுக்குன்னு. எவ்வளோ அழகுங்க. எப்பா எப்பா எப்பா, அப்படியே உங்களை ஒரு சின்ன டூர் மாதிரி கூப்பிட்டு போகிறேன். இந்த ஏரியாலேருந்து கிடைக்கிற இந்த வியூவை மட்டும் கொஞ்சம் கவனிங்களேன். வாழ்ந்தா ராஜபுத்திரர்கள் மாதிரி வாழணுங்க. இங்கே ஒரு ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் வேறு போயிட்டுருக்கு. நம்ம அசிங்கமாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இங்கேருந்து போயிடலாம்.
சரி வாங்க மக்களே மக்களே, இப்போ அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மேலேருந்து இந்த ஏரியாவோட வியூ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஃபுல்லாக ஒயிட்டு மார்பிள் தாங்க, அப்படியே முழு 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 முழுன்னு இருக்குது இடமே. வாவ் த வாவ். இப்போ நம்ம வந்திருக்க இந்த இடம் பேர் வந்து திவான் கி காஸ் அப்படின்றாங்க. இங்கிலீஷில் சொல்லணும்னா ப்ரைவேட் மீட்டிங் ஏரியான்னு சொல்லலாம். அதே ஒன்று சொல்லணும்னா கிளாஸ் மஹல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ணாடியாலே டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். ஃபுல்லாக வெள்ளை கலர் கண்ணாடி. கலர் கண்ணாடினால் ஃபேட் ஆகும், பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வெள்ளை கண்ணாடி. ராஜா அவரோட ரொம்ப ரொம்ப முக்கியமான கெஸ்டெல்லாம் இங்கே தான் மீட் பண்ணுவாரா. ஏன்னா இதோட அழகு அப்படி. இங்கே வந்துட்டு ராஜாவுக்கு நோன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு தான் இருக்குது. இன்னும் மாதிரி இருக்கியா எப்பா, ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ணாடியோ கண்ணாடிங்க. ராஜா பார்த்தா அதே கண்ணை நம்ம முடிஞ்ச நம்ம பார்த்துப்போமா, நல்லா தான்ப்பா இருக்குது. இது தாங்க மக்களே கிளாஸ் மெஹல், த லவ் ஃபார் ராஜ்புட்ஸ். ராஜஸ்தான்ல உனக்கு வைப்புக்கு குறையே இருக்காதுங்க, அந்த அளவுக்கு வர்ற மாதிரி போவீங்க பாருங்க. ராஜஸ்தானி ட்ரெடிஷனல் டான்ஸ் போயிட்டு இருக்கு இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே போயிட்டுருக்கிறது வந்து மான்சிங் பேலஸுங்க. அதாவது இங்கே கட்டின மொத ராஜாவோட பேலஸ்க்கு போயிட்டுருக்கோம். போகிற வழியில் இருந்தான் சூப்பையாக இருக்கும் இந்த மாதிரி. அப்படியே ஏறி ஏறி அழகாக போக வேண்டிதான். இந்த மாதிரி கோட்டையில் வர்றது ஒரு தனி சுகங்க. அதுவும் இன்றைக்கி சூப்பராக சுகமாக சுகம்தான். 500 வருஷம் பழைய பெயிண்டிங்கு பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுதாங்க ராஜாவோட மெயின் ஏரியா, பெட்ரூம் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல லைட்டு கூட போட வச்சுருக்காங்க, பட் இங்கே தான் வந்து ராஜா வாழ்ந்தாராம். இதான் அவரோட பெட்ரூமாக இருந்துச்சான். என்னப்பா மெயின்டெனன்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க. எல்லா ரூம்ஸோட உள்ளே கனெக்டடுங்க, அதான் ஹைலைட்டாக இருக்கும். ரெண்டு கதவு இருக்குது, சூப்பராக போயிட்டு வந்துக்கலாம். அதே மாதிரி நாயோட இதுவும் இருக்குது. இந்த இடத்துல சுற்றி சுற்றி உங்களுக்கு ஏகப்பட்ட இடம் வந்துக்கிட்டு இருக்கோம். மேலே கூட போகிறதுக்கு வழி இருக்குங்க, அது வழியாக நீங்கள் மாடிக்கும் போகலாம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் பேலஸில் ஏதாவது குடும்பமாக வந்தீங்கன்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா எல்லாம் ஒன்றா போய்ட்டு ஒன்றா வாங்க. ஏன்னா மிஸ் ஆகிட்டிங்கன்னா திரும்ப உங்களுக்கு வெளில போதா வழி கிடைக்கும் மொழியே. நீ எங்கே மிஸ் ஆனீங்களோ அந்த இடத்துக்கு வர வாய்ப்பே கிடையாது. அதனால் கூட்டமாக வந்துட்டு கூட்டமாக போங்க, அதான் சொல்ல வருது. ஏன்னா எனக்கே இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு தெரியாது. ஏன்னா வழி வந்து அவ்வளோ கன்ஃபியூஷனாக இருக்கும் பாருங்கள். எல்லா ரூட்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்களா. தட் இஸ் த பேலஸ் ஆஃப் த நேஷன். ராஜாக்கே வழி தெரியாதுன்னா பார்த்துக்கோங்க. கீழே போகிறதுக்குலாம் ஏதோ சுரங்க வழி இருக்குது, ஆனால் நம்மளுக்கு காட்ட மாட்டுறாங்க சீக்கிரம். இப்போ ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்க்கலாமா. நம்ம ஆளுங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நம்ம இருக்கிற இந்த இடம் பேர் வந்து லேடிஸ் அப்பார்ட்மெண்ட் அப்படின்றாங்க. ராஜா மான்சிங் தான் இதை கட்டினார்னு உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். அவருக்கு மொத்தம் 12 பொண்டாட்டியாம் சரியா. பாயிண்ட் நம்பர் 1, இங்கே மொத்தம் 12 செப்பரேட் அப்பார்ட்மெண்ட் இருக்குங்க. ஒரு பொண்டாட்டிக்கும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுங்க. அழகாக அங்கே செவர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பக்கம் இருக்கிறது ஒன்று, இந்த சைடு இருக்கிறது ஒன்று. இந்த மாதிரி உங்களுக்கு 12 இருக்கும். 12க்கும் ஒரு ஸ்டேர் கேஸ் இந்த மாதிரி இருக்குங்க. தனித்தனி ஸ்டேர் கேஸ் அந்த இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி உங்களுக்கு 12 அப்பார்ட்மெண்ட்லேருந்தும் மேலே வரத்துக்கு 12 ஸ்டேர் கேஸ். பாயிண்ட் நம்பர் 3, ராஜாவோட ப்ரைவேட் பெட்ரூம் அந்த இடத்துல இருக்குமா. இப்போது இந்த ஒய்ஃபில் யாராவது ஒருத்தர் ராஜாவை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா ஒருத்தருக்கு தெரியாமல் இன்னொருத்தர் போக முடியும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 12 அப்பார்ட்மெண்ட்டுக்கும் அவங்கவுங்களுக்குன்னு தனியாக ஸ்டேர் கேஸ் இருக்குங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வரத்துக்கு அந்தா பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொண்டாட்டி மேலே போகிறது இன்னொரு பொண்டாட்டிக்கு தெரியாது. ஏன்னா 12 பேர் இருக்கும்போது ஒருத்த ஒருத்தர் சண்டை வரும்ல, அந்த மாதிரி இருக்கிறதுக்காக ராஜா வேறு லெவலாக பிளான் பண்ணி இதை கட்டியிருக்காருங்க. ஸோ அப்படியே இவங்க வந்து இந்த பேசேஜ் வழியாக அந்த ப்ரைவேட் ரூமுக்கு போயிடுவாங்களாம் ராணி வந்தாங்கன்னா. இதுதான் வந்து அந்த காமன் ஏரியா. 12 பொண்டாட்டி இந்த இடத்துல வந்து இருந்து அவங்க ஃபன் பண்ணிப்பாங்களாம். ஸோ இந்த ஏரியா பேர் வந்து ஏதோ பாரா அப்படின்னாங்க, ஏதோ பாரா பார் அப்படின்னு ஏதோ சொன்னாங்க, மறந்து போயிடுச்சு என்னன்னு சொல்லிட்டு. இங்கே பாதுகாப்புக்கு மெயில் சோர்ஜர்ஸுக்கு அலௌடு கிடையாதான். அதனால் அந்த கூம்பு கும்பாக இருக்க பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் வந்து திருநங்கைகளை நிற்க வைப்பாங்களாம் பாதுகாப்புக்கு, ராஜா பாதுகாப்புக்கு. ஏதோ இஷ்யூன்னு வந்தால் அந்த திருநங்கைகள் அங்கங்கெல்லாம் நின்றுட்டு இருப்பாங்களாம், அவங்க வந்து சண்டை போடுவாங்களாம். அப்படி ரொம்ப இஷ்யூ ஆச்சுன்னா வெளிலேருந்து சோல்ஜர்ஸ் உள்ளே வருவாங்களாம். அது வரைக்கும் இங்கே ஒரு ஆம்பளைக்கும் இந்த ஏரியாவில் அலௌடு கிடையாது. ராஜா என்ன ஒரு டெக்னிக்கலாக எவ்வளோ சூப்பராக இந்த இடத்த கட்டியிருக்காரு பாருங்கள். இது தாங்க லேடிஸ் அப்பார்ட்மெண்ட் ஆஃப் ஆம்பர் பேலஸ். ஸோ இது தாங்க அந்த ராணி போகிற பாதை. அழகாக இப்படி மேல் வழியாகவே போனீங்கன்னா இங்கே நீங்கள் போகிறது யாருக்குமே தெரியாது. இப்படி போய் இந்த இடத்துல ராஜாவோட அந்த மெயின் ஏரியாவை போய் நீங்கள் ரீச் ஆகிடலாம். சுற்றி சுற்றி தான் போனோம்,
ஆனால் ஒரே ஒரு டவுட் என்னன்னா, ராஜா எப்படி அந்த ராணி தான் வேணும்னு கூப்பிடுவாருன்னு தெரியல. அந்த காலத்தில் ஏதாவது மெசேஜ்லாம் அனுப்புற ஏதாவது சிஸ்டம் இருக்குமான்னு தெரியல, இல்லை யாராவது தூதுவரை அனுப்புவாரான்னு தெரியல. எதுக்கு நமக்கு அதெல்லாம்? இதுதாங்க ராஜாவோட அந்த பிளைவேட் பெட்ரூம் வந்தாச்சு. கீழே இருக்கிறதா நம்ம பார்த்ததெல்லாம் ராணியோட பெட்ரூமு. செம்மையாக இருக்குதுல்ல ராஜா பெட்ரூமு. இந்தாங்க இதாங்க ராஜா பெட்ரூம், இந்த பிரைவேட் கிங் இது. தீம் தோம் தனன தீம் தோம் தனன தீம் தோம் தீம் தோம் ததன ததன தன தனதோம் ததன ததன தனதோம். இந்த ஆம்பர் ஃபோர்ட் பார்த்துட்டு நீங்க அப்படியே வெளில வந்தீங்கன்னா, அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஜெய்கர் ஃபோர்ட் மேலே இருக்குங்க. அந்த இடத்துல பாருங்க மேலே இருக்கு. அதுக்கு பின்பக்கம் வழியாக வரணும், பட் இதுக்கு அலோவ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ரொம்ப உச்சிக்கு போனோம் அது. இப்படியே நீங்கள் வெளில போனீங்கன்னா முன்னாடியே சொன்ன அந்த பார்வதி அம்மாவோட கோவில் வரும். கோவில் பார்த்துட்டு அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிதான். நல்ல பெரிய ஏரியாங்க. பொறுமையாக இருந்து நீங்கள் ஃபோட்டோ ரீல்ஸு இன்ஸ்டாக்கு இதெல்லாம் பண்ணிட்டு கிளம்புனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோர்ட் சுற்றி பார்க்கல உங்களுக்கு ஒரு 1 hour இல்லை 2 hours ஆகும். இந்த மாதிரி இந்த பெரிய பெரிய பாத்திரம்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க. சமையல் பாத்திரம் எத்தா தண்டியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நடராஜர், கீழே நந்தி. ராஜஸ்தானில் எவ்வளோ அழகாக இருக்காங்கப்பா, பார்க்கும்போதே சூப்பராக இருக்கலாம் நம்ம நடராஜரை. ஓம் நம சிவாய. ஆர்ட் கேலரியாங்க இது. இப்படி தாங்க மக்களே யானையில் உள்ளே வருவாங்க. செம்மையாக இருக்கலாம் பார்க்கவே. அது வந்து ராஜஸ்தான் மியூசிக்கில் யோ என்னமா இருக்கியா பார்க்கறதுக்கு. அது என்னங்க கிரேட் வால் ஆஃப் சைனா? எங்கள் கிரேட் வால் ஆஃப் ராஜஸ்தான் வந்து பாருங்கள். அப்படியே பின்னாடி திரும்பி பாருங்களேன், சுற்றி மதில் சுவர். இந்த மேலே ஜெய்கர் ஃபோர்ட் இருக்குது, அங்கே இந்தியன் ஃப்ளாகு தொங்குது. ராஜபுட்ஸ் பற்றி ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு என்னென்னா, இந்தியன் ஆர்மியில் ராஜபுத்திரர்கள் படைப்பிரிவினே ஒன்று இருக்குங்க. அவங்க தான் வந்து இந்தியாவிலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் சத்திரியர்கள், அதாவது ஃபைட் அந்த போருக்கெலாம் போகிறவங்க. நம்ம பத்மாவத் படம் அதுக்கப்புறம் வந்து ஏகப்பட படத்துலலாம் பார்த்த மாதிரி இந்த ராஜபுத்திரர்கள் அந்த அளவுக்கு வந்து ஒரு வீரம் நிறைஞ்சவங்க, அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர் உள்ளவங்க. ஸோ இந்த ராஜ்புட்ஸ் வந்து நம்ம ஊரில் சோழ பாண்டிய மன்னர்கள் மாதிரி பயங்கர பவர்ஃபுல்லான ஆளுங்க. இன்னும் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க பாருங்க இந்த இடத்துல வர்ற மாதிரி. நம்ம ராஜஸ்தான் சே கரௌலி ஜில்லே சே மீனாவுக்கு இல்லை தம்தார் எக்தம் आप भी तमिलनाडु आ जाओ बहुत देखने के लिए. இப்போ நீங்கள் கீழே பார்த்துட்டு இருக்கிறதாங்க ஆம்பர் கிராமம். இந்த ஆம்பர் கிராமன்றது ஒரு 4 square kilometers உள்ளதுங்க. ஃபஸ்ட்டு இங்கே தான் கேபிட்டல் ஆனிச்சு, அதுக்கப்புறம் தான் வந்து ஜெய்ப்பூருக்கு மூவ் ஆச்சு. இப்போ இது கொஞ்சம் பாலடைஞ்ச ஏரியா மாதிரி தாங்க இருக்குது. கீழே கோவில் அந்த மாதிரி சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்குங்க பார்க்கவே. இது எக்ஸ்ப்ளோர் பண்ணவே உங்களுக்கு ஒரு நாள் தேவைப்படும் போல இருக்குது. கீழே போனீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்திருக்கிறது கோட்டை கோவிலுக்குங்க. இந்த ராஜா எங்கேயா போகிறதுனா இங்கே சேவிச்சுட்டு தான் போவாராம். பார்வதி அம்மாவோட கோவில் இது. ஓம் நம சிவாய. நமக்கு ஏறவே கஷ்டமா இருக்கு. ஏன் தலைவன் தலைவா பார்த்து போ தலைவா பார்த்து போ தலைவா. நல்லா இருக்கும் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ். குழந்தைங்களாம் வந்து செம்ம என்ஜாய் பண்ணுவாங்க இதை. இங்கே இந்த அழகாக நீங்கள் ரிட்டர்ன் போகிற வழியில் தாங்க ஜல்மஹேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். நல்லா தண்ணிக்கு நடுவில் குழு குழுன்னு ஒரு மகள் இருக்கும். உள்ளே போகிறதுக்கு எப்போயாவது அலோவ் பண்ணுவாங்க, பட் நம்ம வெளிலேருந்து அழகாக பார்த்துக்கலாம். நம்மளுக்கு டைம் அப். ஸோ அதனால் பட்டு 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 பட்டுன்னு போனோம், மணி ஆயிடுச்சு. அழகாக 11 மணிக்குள்ளேயும் எவ்வளோ இடம் பார்க்க முடியுதுங்க. ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் 11 மணிக்குள்ளேயும் எவ்வளோ இடத்த. இந்த கரும்பு ஜூஸு இந்த மாதிரி ஜூஸ் இல்லைனா இந்த வெயில் டயத்தில் பொழப்பே ஓடாதுங்க. மேவையில் இருக்குடா எப்பப்பப்பா. ஆனால் இதுதான் ஜாலியாக இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஏதோ மழை வந்துருமோ அப்படிலாம் இல்லை. 7 மணி வரைக்கும் வெளிச்சம் இருக்குது, டூரிஸ்ட் கூட்டம் கம்மியாக இருக்குது. அதெல்லாம் நல்ல விஷயம் வெயில் காலத்தில் வந்தீங்கன்னா. நான் உங்களுக்கு வேற ஏதோ வீடியோவில் சொன்ன மாதிரி ராஜஸ்தானுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகிற மொதல் சிட்டி ஜெய்ப்பூர்னா, நீங்கள் ராஜஸ்தான் பற்றி என்னென்னலாம் நினச்சி வச்சுருந்தீங்களோ அதெல்லாம் சுக்கு சுக்கு சுக்காக உடஞ்சி போயிடுவோங்க. ஏன்னா ஜெய்ப்பூர் வந்து பாலைவன மாதிரியே இருக்காது. நல்லா இந்த பக்கம் தண்ணி வசதி, கொஞ்சம் பச்சை பசைன்னு, ரோடெல்லாம் பெருசு பெருசாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக என்னமோ நிறைய பேர் நீங்களும் பாலைவனம் தான் ராஜஸ்தான் முழுக்க முழுக்க அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. கிடையவே கிடையாதுங்க.
ஜெய்ப்பூர், அஜ்மேர், உதய்பூர் இதெல்லாம் நல்லா பச்சை பசேன்னு இருக்கும். ஜோத்பூர், பிக்கானர், ஜெய்சல்மேர், பார்மேர் இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து பயங்கர காஞ்சி போய் ஃபுல் அண்ட் ஃபுல் பாலைவனம் மாதிரி இருக்கும். அதில் மெயினாக ஜெய்சல்மேர் சரௌண்டிங்ஸில் மட்டும்தான் அந்த சாண்டியூன்ஸ் இருக்குங்க. இது நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணிக்க வேண்டியது. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெல் மெஹலுக்கு. எங்கேப்பா காணும் அப்படின்னா அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி தண்ணிக்குள்ளே இருக்குங்க. அங்கிட்டு போய் காட்டுறேன். நம்ம ஊரில் இருக்க லேக் வியூ வாக் மாதிரி தாங்க இருக்கும். லேக்குக்கு நடுவில் அழகான ஒரு பேலஸுங்க. அந்த பேலஸ் உள்ளே வந்து நான் அப்போ வரும்போது அலோவ் பண்ணல, இப்போ வரும்போது அலோவ் பண்ணல. அது உள்ளே போகிறதுக்கே வந்து ஸ்பெஷல் பர்மிஷன் ஏதோ வேணும் போல் இருக்குது, தெரில என்ன மாட்டேன்னு சொல்லிட்டு. நம்ம ஜெய்சிங் ராஜா தாங்க இதை கட்டினது. அவருக்கு இந்த ராஜஸ்தானில் சூடு ரொம்ப தாங்க முடியலையோ, அதனால் எனக்கு குழு குழுன்னு ஏசி மாதிரியே ஒரு ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்கு நடுவில் இப்போ அந்த பேலஸை கட்டிட்டாரு. அந்த காலத்தில் தண்ணிக்கு நடுவில் இவ்வளோ பெரிய கோட்டை கட்டுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாதுங்க. சூப்பர்ப்பா ராஜாணி. அப்படியே எங்களையும் கொஞ்சம் பார்க்க அலோவ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கேருந்து பார்க்கும் போதே செம்ம அழகாக இருக்குங்க அந்த கோட்டை. ஃப்ரண்ட்டில் போய் பார்ப்போம், ஒன்றும் சூப்பரான வியூ கிடைக்கும். இந்த ஏரியோட ஆழம் சுமார் ஒரு 15 அடின்றாங்க, நல்ல பெருசு. இங்கே பின்னாடி பார்க்குறதா அந்த ஆரவல்லி மலை தொடர். நம்ம தீரன் படத்தை பார்த்துருப்போம் ஆரவல்லி ரேஞ்ச் அப்படின்னுவாங்களே, இந்த ஆரவல்லி. இந்த ஆரவல்லினால தான் இந்த ஜெய்ப்பூர் அதுக்கப்புறம் உதய்பூர் எல்லாம் கொஞ்சம் சேஃபாக இருக்குது. அந்த சைட்லாம் உங்களுக்கு மலையே கிடையாது, அதனால தான் அந்த அளவுக்கு வெயில் பாலைவனமாக கிடக்கு. இந்த ஆரவல்லி தான் இந்த ஜெய்ப்பூரை கொஞ்சம் காப்பாற்றிக்கிட்டு இருக்குது, இந்த சூடான காலத்து ரொம்ப உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக. பியூட்டிஃபுல்லுங்க. இதே நீங்கள் ஒரு 3 வாக்கிலலாம் வந்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக கடை போட்டு வச்சுருப்பாங்க. ராசனி ட்ரெஸ்லாம் நீங்கள் இங்கே வந்து போட்டு பார்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நம்ம விடியத்துக்கு முடியாது கிளம்பி வந்துடுறதுனால பெருசாக நமக்கு எதுவும் வியூஸ்லாம் கிடைக்க மாட்டேங்குது இந்த இடத்துல. அதாவது கடக்கண்ணிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஃப்ரெண்டில் வாங்க, அப்படியே போயிட்டு பஸ் ஏறி கிளம்பலாம். இங்கேருந்து ஒரு சூப்பர் வியூ கிடைக்குது போட்டு. இந்த பக்கம் சில கடை போட்டு முடிச்சிட்டாங்க போல இருக்குது. ஸோ ராசனி ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இங்கே போட்டுக்கிட்டு அழகாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும், ஃபன்னாக இருக்கும். எங்கள் பாட்டியெல்லாம் லாஸ்ட் டைம் போட்டுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க, வர மாதிரி இருக்கும் என்ஜாய்மெண்ட்டு. அவ்வளோதாங்க மக்களே, இன்றைய மார்னிங் டூர் இனிதே முடிந்தது. அழகாக நீங்கள் இந்த ஆம்பர் பேலஸு அதுக்கப்புறம் இந்த ஜல் மஹல் அழகாக ஒரே இதில் முடிக்கலாம். ஒரு 3-4 நேரம் இருந்தால் போதும், பக்காவாக தான் முடிச்சுட்டு வந்துடலாங்க வித்து ஃபோட்டோ ஷூட்டோட. இப்போ நம்ம கிளம்பி ஹாஸ்டலுக்கு போக வேண்டியதான். ஹாஸ்டலுக்கு போயிட்டு ஈவினிங் மீட் பண்ணுவோம். இன்றைக்கே 30 வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதனால் ஈவினிங் வந்து கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி அந்த பக்கம் இருக்க ஏரியாலாம் கவர் பண்ண ட்ரை பண்ணலாம். இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். பாய் மக்களே, பாய்.